குட் மார்னிங். இப்போது 92 சிபிசி வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி 92 சிபிசி தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். எஸ்பி குப்தான்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர் எழுதின கடிதத்தை முதன் முதலில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டது. அவருக்கு வந்து அந்த வழக்கை தொடுவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை சம்பந்தப்படாத நபர் அந்த வழக்கை தொடுக்கலாமா என்பதெல்லாம் எஸ்பி குப்தாவின் சார்பாக நீதிமன்றம் முடிவு செய்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கோப்புக்கள் எடுத்துக்கொண்டது. 92 சிபிசி என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒரு ட்ரஸ்ட், அதாவது அறக்கட்டளை, சரியாக இயங்கவில்லை என்று சொன்னாலோ அல்லது ஒரு சொத்து முறையற்ற முறையில் முறையற்ற நபர்களால் ஆட்சிமை செய்யப்படும்போது அதை ட்ரஸ்டாக மாற்றுவதற்கும் ஸ்கீம் டிகிரி, ட்ரஸ்ட்டு அறங்காவலர்கள் முறையற்ற முறையில் செயல்படும்போது அவர்களை நீக்கிவிட்டு அந்த அறக்கட்டளையை முறையாக நடத்துவதற்கு ஒரு ஒழுங்கமைப்பு தீர்ப்பாணை வழங்குவதற்கும் 92 சிபிசி நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூலமாக இயக்கப்படும் சொசைட்டிகளை நீங்கள் அந்த சொசைட்டியினுடைய அதிகாரிகளை நீக்கிவிட்டு 92 சிபிசியில் நீங்கள் கேட்கலாம். 92 சிபிசி வழக்கு தொடர்வதற்கு முன் அட்வொகேட் ஜெனரலிடம் முன் அனுமதி பெற வேண்டும், அல்லது இரண்டு நபர்கள் வழக்கு தொடர வேண்டும். இதுதான் 92 சிபிசியினுடைய முறையான வழிமுறை. ரிலீஜியஸ் என்டோர்மெண்ட் ஆக்ட், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் ரிலீஜியஸ் என்டோர்மெண்ட் ஆக்ட் என்று ஒன்று இருக்கிறது. அது பிரகாரம் இயக்கப்படுகின்ற அறக்கட்டளைகள் முறையற்ற முறையில் செயல்படுமையானால் நீங்கள் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து அதனுடைய கான்ஸ்டியூஷன் விதிமுறைகளை கேட்டு மனு செய்யலாம். அவ்வாறு அவர்கள் தரம் அடுக்கும் போதும் 92 சிபிசியில் வழக்கு தொடரலாம். ஆகவே இந்த 92 சிபிசியை ஒரு முறை நன்றாக படித்து கொண்டு பொதுநல வழக்குகளை தொடுவதற்கு நீங்கள் சிவில் வழக்குகளையும் தாக்கல் செய்யலாம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.